வளமாய் விடிந்த வியாழன் காலை பொழுதுல எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நேரம் நல்ல நிகழ்ச்சி தினமும் சரியான அளவு அகத்தி கீரையை உட்கொண்டு வந்தால் ரத்தம் சுத்தமாகும் உங்கள் உடலை மட்டுமல்ல உங்கள் வாழ்வையும் வளமாக்கி வலுவாக்கி மகிழ்வித்து மகிழ்வதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு டாக்டர் பேராசிரியர் பஞ்சநாதன் அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் சார் வணக்கம்மா ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் கிளீம் க்ளம் கம் கணபதையே வர வரத சர்வ ஜனமே வச்சமானாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புது யுகம் தொலைக்காட்சி என்பர்களே உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கக்கூடிய எத்தகைய பிரச்சனைகளாக இருந்தாலும் அதற்குரிய பரிகாரம் பெற்று உங்கள் ஜாதக ரீதியாக நிவர்த்தி பெற்று பூரண நலம் பெறலாம் அதற்கு வழிகாட்டுவதற்காக வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் எல்லாரும் பயப்படுற செய்யப்பட்ட வினை செய் வினை அகல வர மாதிரி ஒரு விளக்கம் கொடுங்க சார் அதாவது ஆலயம் தொழுதல் சாலவும் நன்று அப்படின்னு சொன்னாங்க மனிதர்களுடைய வாழ்க்கையிலே இயற்கையாக ஏற்படக்கூடிய உபாதைகள் உடல் உபாதைகள் இயற்கையாக ஏற்படக்கூடிய விஷயங்கள் ஒரு புறம் ஆனால் செயற்கையாக பிறர் நம்ம மீது பொறாமை கொண்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்வது பொறுக்காதவர்கள் அதாவது வாழ்ந்தாலும் இயேசும் தாழ்ந்தாலும் இயேசும் சொன்னாங்க இல்லைங்களா அதனால நம்முடைய வாழ்க்கை நலத்தை பொறுத்துக்கொள்ளாதவர்கள் செயற்கையாக செய்வதற்கு பெயர் செய்ய இந்த செய்வினையினாலே உங்களுக்கு தெரியும் மூன்று காலத்தையும் எதுவுமே செய்திருப்பாங்க இப்போ செய்துக்கிட்டு இருப்பாங்க எதிர்காலத்தில் அவர்களால் செய்யவும் முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய வினை இந்த செய்வினை ஆகவே அந்த வினையினாலே நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு துன்பங்கள் சில பேர் பார்த்தீங்கன்னா நல்ல வசதியாக வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க திடீர்னு அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய அகால மரணங்கள் அந்த குடும்பமே நிலைகுலைந்து போகும் என்ன காரணம் என்ன காரணம் போய் ஜோதிடத்தில் அப்படி பார்த்தா ஆயுள் நல்லா இருக்குங்கிறாங்களே வேற ப்ராப்ளம் வந்துருச்சு பிஸ்னஸ் நல்லா போய்கிட்டே இருக்கும் திடீர்னு அந்த கம்பெனிகளில் தீ பிடிச்சி எரிஞ்சிச்சும்பாங்க கொழுந்து விட்டு இது பிரச்சனைபாங்க இப்படியெல்லாம் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த செய்வினை தோஷத்தினாலே அவர்கள் ஏற்படுத்தி விடுகிறார்கள் இன்னும் நிறைய உடல் நல பாதிப்புகள் பல்வேறு பிரச்சனைகள் சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு உண்டா அப்படின்னு கேட்டால் நல்ல தீர்வுகள் உண்டு பொதுவாகவே என்ன பண்ணணும்னா இதற்கு எளிமையான ஒரு தீர்வு என்ன அப்படின்னா நாம் வந்து ஆலயங்களுக்கு போறோம் பாருங்க அதைத்தான் சொன்னேன் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று அப்படிங்கிறத நம்ம பின்பற்றணும் ரெகுலராக நம்ம கோயிலுக்கு போய்கிட்டே இருக்கணும் அப்படி போகிற போது அங்கே சூலாயுதம் இருக்கு பாருங்களேன் அந்த சூலாயுதத்திற்கு குங்குமம் வைத்து அதில் எலுமிச்சம்பழம் சொருகி அம்மனை வழிபட்டு கொண்டே வரணும் அப்படி வழிபட வழிபட என்ன ஆகும்னா நமக்கு யார் எந்த கெடுவினை செய்யணும் நினைத்தாலும் செய்வினை செய்திருந்தாலும் செய்ய போவதாக இருந்தாலும் அவை தடுக்கப்பட்டு ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு அமைவதற்கு அன்னைடைய அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் செல்கிற போது குங்குமம் வைத்து எலுமிச்சம்பழம் சுருகி அன்னையை வழிபட்டால் இந்த செய்வினை தோஷத்தில் இருந்து நாம் முழுமையாக விடுபட முடியும் பலரையும் மிரட்டும் செய்வினையை விரட்டும் திருசூலம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

மாலை போது மேடம் ராசி மற்றும் நட்சத்திரம் என்ன கும்ப ராசி பூரட்டாசி நட்சத்திரம் என்னமா கேக்குது உங்க அன்பு மகனுக்காக தம்பி என்ன டிஷா நடக்குது சிறப்பான கவலைப்படாதீங்க வழிமுறைகள் கொடுப்பாரு கேட்கலாம் வணக்கம்மா வணக்கம் சார் அதாவது சந்தோஷ்க்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையும்மா பேர் அருமையான பேர் வச்சிருக்கீங்க பையனுக்கு சரிங்களா காலையில ஒருவரை பார்க்கிற போதே நமக்கு மலர்ச்சி ஏற்படுகிறது அவங்களுடைய உருவ தோற்றம் நமக்கு மகிழ்ச்சி தருகிறது அந்த தோற்றம் மனசுக்கும் சேர்த்து மகிழ்ச்சி கொடுக்குது இல்லீங்களா அந்த மாதிரி சில பெயர்கள் கேட்டவுடனே மகிழ்ச்சி தரும் அப்படி சந்தோஷமான பெயரா அவங்களுடைய அன்பு மகனுக்கு சூட்டி இருக்கீங்கம்மா இவருடைய ஜாதகம் பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பூரட்டாதி நட்சத்திரம் இருக்கு பாத்தீங்களா அவருடைய ஜாதகத்துல அந்த கிரகத்துடைய அமைப்புகள் இவர் வண்டி வாகனம் வாங்குகிற போது கொஞ்சம் கவனமா வண்டி வாகனம் வாங்கணும் பொதுவாக ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா செகண்ட் ஹேண்ட் கார் தான் முதல்ல வாங்கணும் இவர்கள் புதிய வண்டிகள் வாங்கக்கூடாது கொஞ்ச நாள் அந்த கார் செகண்ட் ஹேண்ட் காரோட டூ இயர்ஸ் இருந்துட்டு அப்புறம் இவர்கள் புதிய வண்டிகள் வாங்கலாம் இவருடைய வாழ்க்கை நலமா இருக்குமா அதுவும் அடுத்த ஆண்டு நடைபெறப் போகிற குரு பயிற்சி மிகப்பெரிய மாற்றங்களை சந்தோஷுடைய வாழ்க்கையில் உருவாக்கப் போகிறது அவர்

அவள் அவளுக்கு நல்ல வேலை நல்ல அவளுக்கு அமையுமா வேலைக்கு போகணும் போகணும் கவர்மெண்ட் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கா அதனால அதெல்லாம் அமையுமான்னு கேக்குறேன் அம்மா உங்களுடைய அன்பாலேயே உங்க மருமகளுடைய வாழ்க்கை சிறப்பா இருக்கும்மா கவலையே படாதீங்க சார் அதற்கான வழிமுறைகள் கொடுப்பாரு கேட்கலாம் வணக்கம் சார் அதாவது அவங்களுக்கு கும்ப லக்கணம் கும்ப ராசி இல்லைங்களா சரிங்கம்மா அதாவது நீங்கள் சொன்ன கிரக அமைப்பை வச்சு பார்க்கிற போதுமா இவங்களுக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டுமா சரிங்களா நீங்க இருக்கக்கூடிய பகுதி ரெங்கநாதருடைய குடியிருக்கீங்க வாழ்க்கையில புண்ணியம் ஸ்ரீரங்கத்துல வாழ்வது என்பதே வாழ்க்கையிலே மிகப்பெரிய அனுக்கிரகம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த ரெங்கநாத பெருமாளையும் தாயாரையும் சென்று சேவிக்க சொல்லுங்கள் இவர்களை வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சென்று வழிபட்டு வர சொல்லுங்கள் நல்ல முறையில் அரசு வேலை அமையுமா உங்க மருமகளுடைய ஜாதகத்திலே எப்படி இருக்குன்னா அந்த அரசு வேலைக்கு தன பிரيبேர் பண்ணிக்கணும் பாத்தீங்களா தயார் செய்து கொள்ள வேண்டும் பாத்தீங்களா அதுல ஒரு சுணக்கம் தெரிகிறது அதனால கொஞ்சம் நல்ல முறையில ஒரு கோச்சிங் கிளாஸ்ல போயோ எப்படி உங்களுக்கு கோச் பண்ணிக்கணும்னு சொல்லுங்க தயார் செய்து கொள்ள சொல்லுங்கள் நல்ல முறையில வேலை கிடைக்குமா வாழ்த்துக்கள்மா அளை பிறக்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார பேசிறீங்க வணக்கம்மா கும்பகோணத்துல முருகன் பேசுறமா சொல்லுங்க ஐயா நீங்க யாருக்காவது கேட்க போறீங்க எனக்காகவாமா கேக்குறேன் ஓகே உங்க டேட் ஆஃப்

அதாவது இந்த நீங்க சரிங்களா இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடந்த சில மாதங்களாகவே சோதனை மேல் சோதனையா ஓடிக்கிட்டு இருக்கு கலங்கி நிற்கிறார்கள் இப்படி நிறைய சோதனையா இருக்கு அப்படின்னு கலகத்தில் இருக்கிறாங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் அதே போல ஆயுள் சம்பந்தப்பட்ட கண்டங்கள் உடல்நல கோளாறுகள் இதைகள் எல்லாம் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா பொதுவாகவே சிம்மராசி என்பர்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் குரு பயிற்சி அருமையான ஒரு குரு பயிற்சி வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினான்காம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படியும் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவம்பர் மாதம் இருபதாம் தேதியும் ஒரு அருமையான குரு பயிற்சி நிகழ இருக்கிறது இந்த குரு பயிற்சியினாலே சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்பட இருக்கின்றன அந்த ஒரு மாற்றம் ஏற்படுவது நல்ல மாற்றம் தெரியணும்னா எப்படி இருக்கணும் ஒரு வெயிலுடைய வெயிலில் செல்றவங்களுக்கு தான் நிழலுடைய அருமை தெரியும் அதே போல இப்பொழுது நீங்கள் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய உங்களுக்கு அந்த குரு பயிற்சி வந்த உடனே என்ன ஒரு சுகந்தமாக இருக்கிறது நினைப்பீங்க அப்படி நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது உங்கள் மனதில் பட்ட புண்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக அவர் குரு வருகிறது இப்படி இந்த அன்பருடைய ஜாதகத்திலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது தற்போது ராகு திசை நடந்துக்கிட்டு வருதுனால பல பிரச்சனைகள் நீங்கள் வந்து தொடர்ச்சியாக உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய அம்மன் கோயிலிலே நெய்தி ஏற்றி வாருங்கள் வெள்ளிக்கிழமைகளில் நல்ல மாற்றம் ஏற்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றங்களை நீங்கள் சந்திக்க இருக்கிறீர்கள் வாழ்த்துக்கள் சார் சிலர் என்ன சொல்றாங்க ஜாதக கட்டம் வலுவாக இருந்தால் தான் வாழ்க்கை சக்கரம் சுழலும் அப்படின்னு சொல்றாங்க சார் ஆனா நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் ஆயுள் பலம் வலுவாக இருந்தாலும் கூட செய்வினை அதனை தகர் தெரியும் அப்படின்னு சொன்னீங்களே சார் ஜாதகம் பலமானதா இல்ல செய்வினை பலமானதா அருமையான கேள்விங்கம்மா அதாவது நம்மளுடைய ஜாதகத்திலே பிறக்க போதே இந்த ஜனனி ஜென்ம சூக்கியான வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்படின்னு சொல்கிறோம் நம்ம பூர்வ ஜென்மத்திலே செய்த பாப புண்ணியங்கள் தான் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையை நிர்ணயம் செய்கின்றன நாம் பிறக்கக்கூடிய நேரத்திலே அந்த கிரக நிலைகள் தகுந்தாற்புரை அமைகின்றன நம்முடைய வாழ்க்கையிலே அதைத்தான் நம்ம பிறக்கக்கூடிய நேரத்திலே இருக்கக்கூடிய கோச்சார நிலைகள் இருக்கு பார்த்தீங்களா கிரக நிலைகள் அதைத்தான் நம்முடைய பிறவி ஜாதகம்னு எடுத்துக்கொடுறோம் நிரந்தர ஜாதகமாக எடுத்துக்கட்டுறோம் அப்போ நம்முடைய ஜாதகத்தில் சந்திரன் பாதிக்கப்பட்டிருக்கு வச்சுக்கோங்களேன் நான் பொதுவாக என்னுடைய அனுபவத்தில் பார்ப்பது யாருடைய ஜாதகத்திலெல்லாம் அவர்கள் தேய்வரையில் அதிகம் பிறந்தவர்கள் சந்திரன் பாதிக்கப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த செய்வரை தோஷத்துடைய பாதிப்பு அதிகம் தெரிகிறது அப்போ அதற்கு அங்கு ஒரு முகாந்திரம் அமைந்து விடுகிறது ஜாதகத்தில் அது சந்தேகம் இல்லை ஆனால் நம்முடைய ஜாதகத்தில் நம்ம நல்லா இருப்போம் இந்த தொழிலில் நாம் சிறந்திருப்போம் என்று ஜாதகத்திலே குறிப்பிடப்பட்டிருந்தாலும் இல்ல வேறு நல்ல விஷயங்களை ஜாதகங்கள் சொல்லிக் கொண்டிருந்தாலும் இந்த செய்வினை தோஷம் என்று செயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய இந்த தோஷம் நம்முடைய வாழ்க்கையை அல்லல் படுத்துகிறது என்று அதை அனுபவிக்கக்கூடியவர்கள் சொல்கிறார்கள் வராங்க ஜாதகத்தை பார்க்கறோம் நல்லா இருக்கு ஆனால் அவர்கள் அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் மிக அதிகமாக இருக்கிறது இந்த முரண்பாடு இருக்கத்தான் செய்கிறது அது செயற்கையாக ஏற்படுத்தக்கூடிய துன்பங்களால் அவர்கள் வாழ்க்கையில இடையூறுகள் வருகிறது ஜாதகம் நன்றாக இருக்கிற போது ஒரு தெய்வ பலம் கிடைத்து அவர்கள் தப்பித்துக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும் அது என்ன வாய்ப்புன்னு உங்களுடைய ஜோதிடர்களை அணுகி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார் தொடர்ந்து பேசுவோம் நேர நேப்பில இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் சார் யாரு பேசுறீங்க பால முரளி பேசுறேன் சொல்லுங்க கேட்க போறீங்க மதுரை வந்து பேசுறேன் பிறந்த தேதி வந்து பதினைஞ்சு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓகே பதினைந்து ஐந்து அறுபத்தி எட்டு பிறந்த நேரம் பிறந்த நேரம் இருபது எட்டு பதினெட்டு ஓகே ராசி மற்றும் நட்சத்திரம் ராசி வந்து தனுசு ராசி தனுசு நட்சத்திரம் தனுசு ராசி தனுசு லக்னம் என்ன சார் கேக்கணும் இன்னைக்கு சொந்த வீடு கட்டலாம் நினைக்கிறேன் அது எப்ப கட்டலாம் தொழில் வந்து வேலை பாதிச்சா இருக்கு சொந்தமா தொழில் ஓகே சார் உங்களுடைய இரண்டு கேள்விகளுக்குமான விடைகள் இப்ப சார் உங்களுக்காகவே கொடுக்க போறாரு கேக்கலாம் நண்பர் பாலமுரளிக்கு வணக்கம் 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 அதாவது நீங்க வந்து விருச்சிக லக்கணத்துல பிறந்திருக்கிறீங்க எதையுமே வந்து திட்டமிட்டு வாழ்க்கையில செயல்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் உடையவராக இருக்கிறீர்கள் நல்லா இருக்கு ஜாதக அமைப்பு இல்ல உங்களுக்கு வந்து இந்த சொந்த வீடு அப்படிங்கறதுல நீங்க எப்படின்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு அப்படின்னு ஒரு இனத்தை மாத்திக்கிடறோம் சரிங்களா ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படிங்கறத விட அடுக்குமாடி குடியிருப்பு உங்களுக்கு கொஞ்சம் எளிமையாக அமையும் இந்த ஜாதகப்படி அதற்கு என்ன கேட்டீங்கன்னா இன்னும் ஒரு இரண்டரை ஆண்டுகள் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும் ஏன்னா தாமதமாக அடுத்த வீடு அமையிறது தாமதமாக அமையும் அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்துல இருக்கு சரிங்களா அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய தொழிலிலே இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் விலகுவதற்கு இப்போ உங்களுடைய லக்கணத்தை குரு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பார்ப்பார் அப்போ நீங்க வந்து உங்களுடைய தொழில் இருக்கக்கூடிய எல்லாம் நீக்கிவிட்டு புதிய ஆட்களை நியமிப்பது இருக்கக்கூடிய தடைகளை வளர்க்கக்கூடிய சில முயற்சிகளை எடுப்பதெல்லாம் செய்வீங்க அப்போ உங்க தொழில் நன்றாக விரிவடையும் மிகச்சிறந்த வெற்றியை நீங்கள் பெறுவீர்கள் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க மேடம் சொல்லுங்கம்மா இன்னைக்கு யாருக்காக கேட்க போறீங்க

மறக்க முடியாது இல்லைங்களா அதனால இவங்க செலெக்ஷன் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு அவங்களுடைய ஜாதகப்படி தெரிகிறது அவங்களுக்கு வந்து திருமண விஷயத்தில் கொஞ்சம் தடைகள் தென்படுகிறதுமா இந்த தடைகள் விலகணும் அப்படின்னு சொன்னா அருகிலே இருக்கக்கூடிய காளிகாம்பாள் கோயில் மாதிரி உங்க அருகிலே இருக்கக்கூடிய கோயில்கள் காளிகம்மன் இருக்கக்கூடிய கோயிலே நீங்கள் சென்று வழிபாடு செய்யணும் உங்கள் அன்பு மகளை அங்கே வந்து கோலமிட்டு வர சொல்லுங்கள் வெள்ளிக்கிழமைகளிலே அந்த திருக்கோயிலே இவர்கள் கோலமிட்டு வந்தால் நல்ல வரி கோலம் தான் போடணும் கோலம் போடுறதுல ஒரு நுணுக்கம் இருக்கு அந்த அம்மனை அவர்கள் வழிபட்டு வருகிற போது அவர்களுக்கு நல்ல முறையிலே திருமணங்கை ஓடும் இந்த ஆண்டு தமிழ் ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறதே இந்த ஆண்டிலே பிளவாண்டிலேயே இவர்களுக்கு நல்ல செய்தி வரும் இருக்கிறது வாழ்த்துக்கள் வாங்க சொன்னீங்க கோவில் வாசல்ல கோலம் சொன்னீங்க அதுல ஒற்றை வரி இரட்டை வரி அப்படின்னு ஒரு ஸ்பெசிபிகேஷன் சொன்னீங்களே அதன் தாற்பயம் என்ன சார் அதாவது நம்முடைய தேவார பாடல்கள் தூகைன் மெழுகேன் கூத்தாடேன் என்பதை போன்ற சில வரிகளை சொல்கிறது கோயில் உழவார பணி செய்வது என்பது மிகச்சிறந்த பணி அதற்காக இந்த அதில் ஒன்றுதான் கோயிலில் வந்து சுத்தம் செய்வது கோயில் வாசலிலே கோலமிடுவது மிகச்சிறந்த பரிகாரம் ஆகுது நான் மிக இந்த பரிகாரங்களை சொல்லி சொல்லி நிறைய வெற்றிகளை பார்க்கிறேன் அதனால இந்த கோலமிடுதலை சொல்கிறேன் ஆனால் நீங்கள் ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க அந்த அன்பு சகோதரிக்கு நான் சொல்கிற போது நீங்கள் ஒற்றை வரியில கோலமிடாதீங்க ரெட்ட வரியில கோலமிடுங்கன்னு சொன்ன அதனால கேட்குறீங்க அதாவது பொதுவாக சுப காரியங்களுக்கு கோலம் இடுகிற போது கோலம் இட வேண்டும் கோலம் ஓட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த வீட்டில் ஒரு அசுப காரியம் நடந்திருக்கிறது ஒரு அசுபம் நிகழ இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் ஒத்தவரி கோலமா போடுவாங்க அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும்

ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நட்சத்திரம் என்னமா நட்சத்திரம் சுவாதி கேக்கணும் இன்னைக்கு உங்க அன்பு மகனுக்காக எதிர்காலம் இருக்கும் வீடு கட்டணும் நல்ல வேலை அமையணும் அற்புதமான எதிர்காலம் அவங்களுக்காகவே காத்துட்டு இருக்கமா கவலையே படாதீங்க சார் வழிமுறைகள் கொடுப்பாரு கேக்கலாம் வணக்கம்மா வணக்கம் அதாவது நீங்க வந்து தனுசு லக்கணத்துல உங்க பெயரனா மகனாமா அது மகன் மகன் தனுசு லக்கணத்துல பிறந்திருக்கிறாருமா தனுசு லக்கணத்துல அவர் துலா ராசியில பிறந்திருக்கிறார் இப்ப என்ன ஒண்ணு கேட்டீங்கன்னா அவருடைய மனதினுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற் போல வாழ்க்கை போக்கு இல்ல அவர் நிறைய முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறார் ஆனால் அந்த அளவுக்கு முன்னேற்றம் அவருக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா நீங்க என்ன செய்ய சொல்லணும் அவர்கிட்ட பொதுவாகவே அரளி பூக்களை கொண்டு தெய்வ வழிபாடு செய்ய சொல்லணும் ஒரு அம்மனுக்கு அரளிப்பூ மாலை போடலாம் வெள்ளிக்கிழமைகளிலே இவருக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் அவர் நிறைய சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அவர் எதிர்பார்ப்புக்கு தந்தார் போல வாழ்க்கை அமைய அம்மனுக்கு கூட நீங்கள் வந்து அரளிப்பூ மாலை போட சொல்லுங்க வெள்ளிக்கிழமைகளில் நல்ல முன்னேற்றம் வரும் இவருக்கு வந்து இந்த சொந்த வீடு அமைப்பில் பொதுவாக இவர் பெயரில் வீடு வாங்குவதை விட திருமணம் ஆன பிறகு ஆன பிறகு இவருடைய வாழ்க்கை துணை பெயரில் இவர் வீடு வாங்குறது நல்லதுமா இவருக்கு அந்த கிரக அமைப்புகள் வந்து அவ்வளவு திருப்திகரமாக இல்லாததுனால இவர் பேர்ல வீடு வாங்கினா வீடு நிக்கிறது இல்ல இந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்கக்கூடிய உங்களுக்கு அதனால இல்லாட்டா வாஸ்து கோளாறு உள்ள வீடுகள் அமைந்து சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க அவர் நன்றாக இருக்கணும் அப்ப என்ன செய்யலாம் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை துணையுடைய பேர்ல வீடு வாங்க சொல்லுங்க நல்ல முறையில் அமையும் வாழ்த்துக்கள் அழைப்பிற்கு நன்றி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் சார் யார் பேசுறீங்க

மேடம் எங்களுக்கு வந்து நான் வந்து அகர்பத்தி சார்ந்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் மேடம் ஓகே ஆனா தொழில வந்து நல்ல முன்னேற்றம் இல்ல ஓகே சார் கவலையே படாதீங்க அதற்கான தீர்வுகள் சார் கொடுப்பாரே கேட்கலாம் ஐயா வணக்கம் சார் அதாவது உங்களுடைய ஜாதகத்துல அஸ்வினி நட்சத்திரம் காட்டுகிறது இதனால பிறந்த நேரம் இல்லாதனால இதுல நான் பிரசன்னம் வாயிலாக பார்க்கிறேன் என்ன ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்துல தென்படுகிறதுனா சுகந்தம் சம்பந்தப்பட்ட செய்கிறீங்க ஆனால் அதுல ஏதோ ஒரு குறைபாடு இருக்கிறது சரிங்களா நீங்கள் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பிலே ஒரு குறைபாடு இருப்பதாக ஒரு தவறு இருப்பதாக சுட்டிக்காட்டுகிறது அதனால என்ன தவறு இது தொழில்முறை விஷயங்களை போய் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்கள் தொழிலுக்கு இந்த வகையில் தடையா இருந்தரக்கூடாது அந்த கவனத்தோடு பேசுகிறேன் ஆகவே ஏதேனும் அதில் தவறு இருக்குமானால் அந்த தவறை திருத்தி கொண்டால் நல்ல முறையில் உங்களுக்கு வந்து அந்த தொழில் விருத்தி அடையும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து ஒரு நல்ல வளர்ச்சியை தொழில் ரீதியாக நீங்கள் பெறுவீர்கள்

நம்முடைய இல்லங்களில் பார்த்தீங்கன்னா பூஜை செய்கிற போதும் சரி சாதாரண நேரங்களும் சரி இந்த ஏற்றி வைப்பார்கள் இதற்கு என்ன ஒரு சக்தினா வீட்டிலே தீய வினைகள் அண்டாதவாறும் இந்த வாசனை விஷயங்கள் நம்மை காப்பாற்றுகிறது இன்னொரு புறம் தெய்வ அருளை கொண்டு வந்து தருகிறது எந்த இடத்திலே நறுமணம் இருக்கிறதோ அந்த இடத்திலே மகாலட்சுமி குடியிருக்கிறாள் ஆகவே இன்னைக்கு என்ன செய்யலாம்னா ஒரு செல்வ வளம் வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் வீட்டுடைய நான்கு புறமும் மாலை ஒரு ஐந்தரை மணியிலிருந்து ஆறரை மணிக்குள்ளே வீட்டுடைய நான்கு திசைகளிலுமே அகர்பத்திகளை ஏற்றி வைக்கலாம் அகர்பத்திகளை ஏற்றி வைத்துவிட்டு விட்டு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்களுக்கு மல்லிகைப்பூ மாலை சூட்டி வழிபடலாம் இந்த மல்லிகைப்பூ மாலை சாற்றுவதும் நான்கு புறமும் அகர்பத்திகளை ஏற்றி வைப்பதும் இந்த வாசனையும் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்க்கையே வாசனை உடையதாக மாற்றி தருகின்றன ஒரு நல்ல செல்வ வளத்தை உருவாக்கி தருகிறது யாரெல்லாம் செல்வ வளம் வேண்டும் நினைக்கிறாங்களோ அவர்கள் முதலில் இந்த மாலை நேரத்தை பயன்படுத்தணுமா இல்ல பொதுவாக வந்து எல்லா நாளும் என்னால பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க வச்சுக்கோங்களேன் அந்த நாலு புறமும் ஊதுபத்தி ஏற்ற சொல்றோம் பாருங்களேன் அப்படி எல்லா நாளும் பண்ண முடியல அப்படிங்கிறவங்க வெள்ளிக்கிழமை என்றாவது மாலை நேரத்திலே அப்படி அகர்பத்திகளை நான்கு புறமும் ஏற்றி அம்மன் திருவிளக்கு ஏற்றி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி விளக்கேற்றுவார்களானாலும் மளிகைப்பூ மாலை சுட்டினாலும் நல்ல முறையில் வளர்ச்சி வரும் செல்வ வளம் பெருகுமா அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார் ஒரே ஒரு குட்டி கேள்வி எந்த பிளேவர் ஏத்தினா நல்லது சார் அதாவது மல்லிகை பூ என்று பூவுடைய பெயரே சொல்லிவிட்டு அந்த பிளேவரே நம்ம நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் அற்புதமான விளக்கம் சார் அங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க மிக்க நன்றி ரொம்ப நன்றி இந்த நிகழ்ச்சிகளை நேரடியாக கேள்வி கேட்ட அத்துணை வீரர்களுக்கும் நன்றி உங்களுக்கு இதை போல உங்க வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஜோதிட தீர்வு கிடைக்குமா என்று காத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எங்களை அணுகலாம் நேரடியாகவோ தொலைபேசி வழியாகவோ எங்கள் ஆலோசனைகளை பெறலாம் உரிய கட்டணம் செலுத்தி ஆலோசனைகளை பெற முடியும் சென்னையில டி நகரிலும் நங்க நல்லூரிலும் எங்கள் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சர்வஜன சுகினோ இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்